பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து வாசிப்போமா? தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை தேட்டி கத்திர மேய் செலுத்துவோமா? அப்போ தானியல் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பதவி இருக்கு, படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அதிகாரம் இருக்கு. சில பேருக்கு பதவி இருந்தாலும் அதிகாரம் இருக்காது, இவனுக்கு அதிகாரமும் இருக்கு. கரங்களை தேட்டி கத்திர மேய் செலுத்துமே, சில பேர் கொஞ்சம் வசதி வந்தா போதும் தன் நிலையை விட்டுட்டு மறந்து போவாங்க. கொஞ்சம் படிப்பு வந்தா போதும், கொஞ்சம் கவர்மெண்ட்டில் வேலை வந்தால் போதும், யாரையும் மதிக்க மாட்டாங்க. வராமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒருத்தருக்கு திடீர்னு வேலை கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், போன வாரம் மீட் பண்ண போனேன். அவங்க வீட்டில் அந்த பொண்ணு தான் அதிகமாக சம்பாதிக்குது. அந்த பொண்ணு எவ்வளோ சம்பாதிக்குதுன்னா 150,000 ரூபா சம்பாதிக்குது. அவங்க அப்பா அது வரையும் கஷ்டப்பட்டு எவ்வளோ படிக்க வச்சா 10,000 ரூபா வருமானத்தில் படிக்க வச்சது. 150,000 ரூபா சம்பாதிச்ச உடனே அந்த பிள்ளைக்கு பெருமை வர ஆரம்பிச்சது. வராமன்னு சொல்லுமே, சொந்தமாக ஒரு வீடு வாங்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் சொல்கிறது தான் நீ இருக்கணும், உனக்கு இப்படி தான் ட்ரெஸ்ஸு போடணும், யாருக்கு அப்பா அம்மாவுக்கு கண்டிஷன், எனக்கு மாப்பிள்ளலாம் வேணாம், எனக்கெல்லாம் வந்து அவங்ககிட்டலாம் போய் அடிமையாக இருக்க எனக்கு என்ன கிடையாது, சொல்லுங்களேன், எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க கூட அடிமையாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வருமானம் இருக்குது, நான் எப்படியே இருந்துக்கிறேன், யாரையும் மதிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க கம்பெனியில் அந்த பெண் பிள்ளை கீழே ஒரு 10 பேர் இருப்பாங்க, அந்த பிள்ளை HR-ஆக இருக்குது, ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கவங்களும் இந்த பண்ணு பிள்ளைகிட்ட பணம் இருக்குன்னு அடங்கி போகிறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவேன். யாரையும் மதிக்கலை, இவங்க பெற்றோர் ப்ரெஷரில் ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுமே. பையன் நல்ல ஆவிக்குரிய பையன், பையனுக்கு கல்யாணமாகி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பேர் வாழ்கிறாங்க, ரெண்டு பேருக்கு ஒத்து வரல. ஒரு ஆமேன் சொல்லுவேமே. காரணம் என்ன? பையன் சம்பாதிக்கிறது 75,000 ரூபாய், இந்த பொண்ணு சம்பாதிக்கிறது 1.5 லட்சம் ரூபாய். எங்கே போகும், எங்கேயோ இடிக்க ஆரம்பிக்க உடனே கொஞ்ச நாளில் டைவர்ஸ், நான் இவங்ககிட்ட வாழ மாட்டேன், நான் சமையலாக்கணுமா, நான் துணி துவைக்கணுமா, குழந்தை ஒன்றும் பெற்றுக்க தேவையில்லைன்னு சொல்லி கொஞ்ச நாள் குழந்தை கூட பெற்றுக்கல. ஒரு ஆமேன் சொல்லுவேமே. டைவர்ஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வயசு ஒரு 40-45 கிராஸ் ஆகுது. இப்போ யாரும் இல்லை, கணவன் இல்லை, கூட வந்து அப்பா அம்மா டம்மிக்கு உட்காந்துருக்காங்க. எல்லா சொந்தக்காரர் எல்லாம் காலில் போட்டு மெதிக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனைனா நான் உண்டுலன்னாக்குது வாயில் பேசுறது. 45 வயசாகும்போது வேலை இழந்து போகிறாங்க. உராமேன் சொல்லுமே. எங்கே போனாலும் வேலை இல்லை, தன் பதவி போயிடுச்சு, ஒடுங்கி போய் இப்போ யார் யார் இவங்க ஒதுக்குனாங்களோ அவங்கக்கிட்ட தேடி போகிறாங்க, யாரும் இவங்களை சேர்ந்துருதில்லை. உராமேன் சொல்லுமே. நம்ம கூட இருக்க பக்கத்தில் இருக்க உறவுகளை நீ இன்னைக்கு வெறுக்க ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு அந்த உறவு உனக்கு உதவி தேவைப்படும். அன்னைக்கு அந்த பாத்திரம் பிரோஜனமற்ற பாத்திரமாக இருக்கும். ராமேன் சொல்லுமே. பக்கத்தில் இருக்க கையில் பிடிச்சி சொல்லுங்களேன், இருக்கிற நேரம் வரையும் உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஆண் ஆணும் பெண் பெண்ணு, இருக்கிற நேரம் வரையும் நான் உன்னை நேசிப்பேன்னு சொல்லுங்கள். இருக்கிற நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இருக்கிற நேரம் நம்ம ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கலாம், இருக்கிற நேரம் நம்ம வீட்டுக்கு கதை பேசலாம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் உங்கள் கையில் ஒரு கை இப்படி வைங்களேன், உங்கள் கையில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கொடுத்துருக்குறார். சும்மா இப்படி வைங்களேன், இந்த ரெண்டு கையை வச்சா தான் இந்த கண்ணாடி பாத்திரம். யார் இந்த கண்ணாடி பாத்திரம்னா, அது உன் தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், உன் உறவுகளாக இருக்கலாம், அப்புறம் உன் நண்பராக இருக்கலாம், அக்கம் பக்கமாக இருக்கலாம், உனக்கு கீழே வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், உனக்கு மேலே வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். இது கண்ணாடி கோலை போல், இன்னைக்கு வேணான்னு விட்டுட்டின்னா அடுத்த நாள் தேவைப்படும் போது அது விரிசலாக தான் இருக்கும். ஒராமேன் சொல்லுமே, ஒராமேன் சொல்லுமே. என்ன பதவி வந்தாலும், என்ன உயர்வு வந்தாலும், உன் ஐக்கியத்தில் உண்மையாக இருக்கணும். ஒராமேன் சொல்லுமே. உன் அன்பில் தெளிவாக இருக்கணும். அது தானியல் கிட்ட இருந்தது. ஒராமேன் சொல்லுமே. பதவி இருந்தாலும் என்ன கிடையாது, அவன் சோர்ந்து போகலை, அவன் 3 வேளையும் ஜெபித்து கொண்டிருந்தான். ஒராமேன் சொல்லுவேன். ஊருக்கே தெரியும்படியா துதிச்சான். ஒராமேன் சொல்லுவேன்.
ஏன் அவன் தேவனை மட்டும் துதிச்சான். கரங்களை தட்டி கத்திர மாதிரி சொல்லுமா. ஆனா வசனத்துல ஊருக்கே தெரியுற மாதிரி என்ன பண்ணல, துதிச்சாங்கன்னு போடப்படல. ஒரு கற்பனையா சொல்றேன், ஏன்னா அங்கே பிரதான ஆசாரியர்கள் பிறந்த ஐஸ்வர்யவான்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தானியலை எப்படியாவது பழி சொல்லி இந்த பதவியிலேருந்து எடுத்துடணும். இவன் நல்லவனாக இருக்கிறதுனால ராஜாக்கு இவன் மேலே பிரியமாக இருந்தது. எப்படி இருந்ததுனால, ஒழுக்கமாக இருக்கிறதுனால, நல்ல பிள்ளையாக இருக்கிறதுனால ராஜாக்கு அவன் மேலே பிரியமாக இருந்தது. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிய, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே அநேகர் குற்றம் சாட்டலாம், உங்களை வாழ குடும்பத்தை கெடுக்க முடியாது, உன் பிள்ளை குடும்பத்தை கெடுக்க முடியாது, உன் படிப்பை கெடுக்க முடியாது, உன் வேலையை கெடுக்க முடியாது, உன் ஊழியத்தை கெடுக்க முடியாது, உன் பிஸ்னஸை கெடுக்க முடியாது, அநேகம் தெரியலாம், அநேக வகை இருக்கலாம். ஆனால் கத்தை சொல்லுகிறார், நீ உண்மைக்கு உத்தமனாக இருந்தா வராமேன்னு சொல்லுமே, எந்த ஆயுதமும் உன்னை வாய்க்காது வராமேன்னு சொல்லுமே. நான் அம்பு விடுறேன், இல்லை ஒரு கழுத்து கடிக்கிறேன், இல்லை அணுகுண்டு போடுறேன், இல்லை ஒரு பட்டாசுத்திக்கு போடுறேன், இல்லை ஒரு கத்திய தூக்கி போடுறேன், எது போட்டாலும் என்ன பண்ண முடியாதுன்னு சகோதரிகளை பட முடியாது. காரணம் என்ன, அவங்க உண்மைக்கு உத்தமமாக இருக்கான், கத்தர் பாதுகாக்க போகிறார். ஆனால் என் குணம் என்ன, தூக்கி எறிகிறது, அவங்கள கஷ்டப்படுத்துவது. வராமேன்னு சொல்லுவேன், நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை நெருக்கும்படியாய், நம்மளை ஒடுக்கும்படியாய், நம்மளை அழிக்கும்படியாக தான் காணப்பட்டு கொண்டிருப்பாங்க. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவேன். அவர்களுக்கு மத்தியில் நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் சொல்லுங்களேன். உண்மைக்கு உத்தமமான நம்ம வாழ்க்கை உண்மையாவே இருக்கா, நம்ம செய்யற வேலையில உண்மை இருக்கா, நம்ம செய்யற ஊழியத்தில் உண்மை இருக்கா, நம்ம ஜெபிக்கிற ஜபத்துல உண்மை இருக்கா, நம்ம குடும்பம் நடத்துறதுல உண்மை இருக்கா, நம்ம கணவன்கிட்ட உண்மையா இருக்குமா, மனைவி கிட்ட உண்மையா இருக்குமா? ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வர்றது, சில பேர் எடுத்த உடனே அவன் எது பண்ணாலும் எனக்கு வாய்க்குது பாஸ்டர், எங்கே போனாலும் எங்களுக்கு கூட தொந்தரவாக வராங்க, எது பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு தடை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நிறைய ஜெபிக்கலாம், ஒரே காரணம் உன் வாழ்க்கையில் உண்மை இல்லாதபடி இருந்திருக்கலாம். நம்ம எது பண்ணாலும் உண்மையும் உத்தமமாக இருக்கணும். நம்ம கண்கள் நம்ம பார்ப்போம், நம்ம யாரும் பார்க்கலன்னு இல்லை, உன்னை அநேக கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறாமேனு சொல்லுங்க. அநேகர் நீ செய்கிற செயலை பார்த்து கொண்டிருக்கு, ஆனால் ஒரு காலகட்டத்தில் உன்னை யாரும் புகழ்வது இருக்காது, உன்னை யாரும் இம்ப்ரெஸ் பண்ணுவதுக்கு யாரும் இருக்காது, உன்னை மோட்டிவேஷன் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்க வராமேன்னு சொல்லுவேன். தானியேலையும் மற்றவங்க பார்க்கணும் ஜெபம் பண்ணல, மற்றவங்க நினைக்கணும் சொல்லி அவன் உண்மையாக இல்லை, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தருமே சொல்லுவான். இங்கே 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், 5 வசனத்தில் இவன் மேல வந்து எப்படி குற்றம் காணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இவன் கிட்ட வேற என்ன பழக்கம் இருக்கு, கெட்ட பழக்கம் இருக்கு அப்படி யோசிக்கிறாங்க. ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, சரி தப்பா நீதி போடுறான்னு அதுவும் இல்லை, வேற என்னதான் இருக்குன்னு பார்த்தா அவன் 3 வேலை ஜெபிக்கிறான். இதை வச்சு எப்படிறான் இவனை போட்டு தள்ளலாம், ஓகே இதை வச்சு பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. ராஜா கிட்ட போறாங்க, ராஜா கிட்ட தானியலை பத்தி எதுவும் பேசல, ராஜா கிட்ட ஒரு ராஜா கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, ராஜா நீ நல்லவர், நீ பெரியவர், நீ உயர்ந்தவர் அப்படின்னு அவர் புகழ புகழ ராஜாக்கு பெருமை ஆயிடுச்சு. அப்போ கூட இருக்க ஆளுங்க துர் ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, 30 நாள்30 days நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே மக்களுக்கு ஒரு அலௌன்ஸ்மெண்ட் கொடுங்க, ராஜா உம்மை மட்டும்தான் துதிக்கணும், ஏன்னா நீங்கள் தான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறீங்க, உங்களை மட்டும்தான் துதிக்கணும், அப்படி துதிக்காதவங்கள சிங்க கெபியில் போடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றுங்க அப்படின்றாங்க. இவங்க சொல்கிறத பார்த்த உடனே அவனுக்கும் ராஜாக்கும் ஆசை வந்துச்சு, ஏன் சொல்ல மீறி இந்த உலகத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க, என் நாட்டுக்கு நல்லது தான் பண்ணுறேன், உடனே இந்த சட்டத்தை அமுல்படுத்துங்கன்னு சொல்கிறேன். வராமேன்னு சொல்லுவேமே, வராமேன்னு சொல்லுவேமே. சொன்ன உடனே அந்த சட்டத்தை அமுல்படுத்துகிறாங்க. எதற்காக அமுல்படுத்துகிறாங்க சொல்லுங்களேன், தானியலை சிறைபிடிக்கும்படியாய், தானியலை சிங்கத்தின் குகையில் போடும்படியாய் அங்கே வளைவிருக்கிறாங்க. இப்போது சிசிடி கேமரா, வெப் கேமரா, அப்புறம் டிஜிட்டல் கேமரா, இந்த கேமராவெலாம் எடுத்துன்னு யார் வீட்டில் வைக்கிறாங்க, தானியல் வீட்டில் வைக்கிறாங்க, ஒவ்வொரு ரூமில் வைக்கிறாங்க, எங்கேயாவது ஜெபம் பண்ணுவான் மாட்டிப்பான். இவனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுறது தான் பழக்கம், என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி என் தேவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன் ராமேன் சொல்லுமே, என் தேவனுக்கு நான் வைராக்கியமாக இருப்பேன், யார் என்ன சொன்னாலும் சரி இதை தப்புவிப்பதற்கு என் தேவனுக்கு வல்லமை உண்டு. வராமேன்னு சொல்லுவேன், வராமேன்னு சொல்லுவேன், வராமேன்னு சொல்லுவேன்.
இவன் என்ன பண்றான், இந்த வீடியோ எல்லாம் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ராஜா கிட்ட போட்டு காட்டுறாங்க. பாருங்க ராஜா, நீ ரொம்ப நேசிக்கிறீங்களே அவன், பாருங்க உங்களுக்கு விரோதமா பண்றான், உங்களை வணங்காம யாரையும் பண்றாங்க. ராஜா சட்டத்தை போட்டார், மீற முடியல, என்ன பண்ணணும்? உடனே கட்டளை எடுக்கிறார், போய் அவன் என்ன பண்ணுங்க, போடுங்க. 16 படிங்க. இங்க பாருங்க, ராஜா தானியேலை நோக்கி ராஜா சொல்றாரு, யாருக்கு? தானியேலுக்கு பவர் கொடுக்கிறாரு, வார்த்தையில திடம் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைப்பார் என்றார். ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்மளுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், அவர் ரட்சகர், அவரால் யாவும் செய்ய முடியும்னு இங்க உள்ள உட்கார்ந்துருக்க நம்மளுக்கு தெரியாது. வெளியே இருக்க எல்லாருக்கும் தெரியும். சின்ன தப்பு செஞ்சா என்ன சொல்லுவாங்க மற்றவங்க? நீங்க தப்பு செஞ்சா கிறிஸ்துவ புள்ளியா இருக்கேப்பா, ஏசப்பா புள்ளியாச்சு, சபைக்கு போறே, இது பண்ணலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க தப்பு தான் பண்ணுவோம், நீங்க தப்பு பண்ணாத கடவுள் வணங்குறீங்க. வராமன் சொல்லுமே, அவங்க சொல்லாம சொல்றாங்க. வராமன் சொல்லுமே, மற்ற சொல்லுவாங்க ஒரு நல்லதுக்காகி, ஒரு நல்ல காரியத்துக்காய் ஒரு பொய் சொல்லான்னு. ஆனா நம்ம தேவன் எந்த சூழ்நிலைக்கும் பரிசுத்தமான தேவன். ராமன் சொல்லுமே, பொய் உரையாத தேவன், கரங்களை தட்டி கத்திரமை செலுத்துமா. நம்ம வணங்குற தேவன் பரிசுத்த தேவன். ஹல்லேலூயா. நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும், இவங்களை காப்பாத்த எப்படியாவது இயேசப்பா வருவாரன்றான். கரங்களை தட்டி கத்திரமை செலுத்துமே. அந்த ராஜாக்கு தெரிஞ்சிருக்கு, தானியலோட தேவன் இருக்கிறார், கண்டிப்பா அந்த தானியலை கத்தர் காப்பாற்றுவார் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. யோசிச்சு பாருங்க. நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ற சபைக்கு வர, எனக்கு மாந்திரிகம் விற்கிறவ மட்டும் வீடு கட்டினே போறேன், நல்லா கார்ல போறாங்க, நல்லா வருமானம் வருது. அநேகர் எண்ணங்கள் இருக்கும், உண்மைதானே? எனக்கு மாந்திரிகம் பண்றவங்க நல்லா இருக்காங்களே, கம்பீரமா வராங்களே போறாங்களேன்னு வராமே சொல்லுமே. இங்க தானியல குகைக்கு போகணும்னு சொல்லிட்டு, சிங்க கேபியில போகணும்னு சொல்லிட்டு யாரு கட்டளை கொடுத்தது? சத்தமா சொல்லுங்களேன், ராஜா தான் அந்த பழி. அப்பனா ராஜாக்கு பதவி போயிடுச்சா, ராஜ்யம் போயிடுச்சா, சாப்பாடு போயிடுச்சா, சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சா, இல்ல வியாதி வந்துச்சா? எதுவுமே இல்லை, எல்லாமே அசோஷியல் இருக்கிறது இருக்கிறது. ஆனா பாருங்க அந்த வசனத்தை படிங்க அப்படியே. பின்பு ராஜா ஆமே தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும். ஒரு ஆமென் சொல்லுமே. அவனுக்கு முன்னாடி ஓடுறது, பறக்கிறது, தாவுறது எல்லாமே அங்க இருக்கு, படைக்கப்பட்டிருக்கு. ஐஸ்கிரீம் ஒரு பக்கம், ஜூஸ் ஒரு பக்கம், பழங்கள் ஒரு பக்கம், வெஜிடேரியன் ஒரு பக்கம், நான் வெஜிடேரியன் ஒரு பக்கம், ராஜா கூட சுத்தி இருக்கு. சாப்பிடுறதுக்கும் என்ன இருக்கு? உடம்பு இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. ராமன் சொல்லுமே, உன்னை யாராவது குழியில போடுறாங்கன்னா, உன்னை யாராவது உன்னை உன் குடும்பத்தை கெடுக்கும் நினைக்கிறாங்களா, யாராவது உன் குடும்பம் அழின்னு நினைக்கிறாங்களா, அவங்க நிலைமை இப்படிதான் இருக்கும். ராமன் சொல்லுமே, கரங்களை தட்டி கத்திர மை செலுத்துமா. கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு. ராஜாவுக்கு வீடு எப்படி இருக்கும் தெரியுங்களா? நம்ம வீட்டுல என்ன, ஒரு வீட்டுல இருந்தா ஒரு ரிலாக்ஸா இருக்கும், என்ன பண்ணுவாங்க, ஒரு கேசட்டை போட்டு ஹெட்ஃபோன் போட்டு தூங்குவீங்க. அந்த காலத்து ராஜாக்கு ஹெட்ஃபோன் கிடையாது, சிடி பிளேயர் கிடையாது. நாலு பேர் அஞ்சு பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வீணை வாசிப்பாங்க, ஒருத்தர் தபையில அடிப்பாங்க, ஒரு லேடி வந்து டான்ஸ் ஆடிருக்கும், அது மத்தியில் தான் இவர் என்ன பண்ணுவார், அப்போ தான் ரிலாக்ஸாக தூங்குவார். இங்கே என்ன பண்ணுறாரு, எல்லாம் ஆடுறவங்க ரெடியாக இருக்காங்க, வாசிக்கிறவங்க ரெடியாக இருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடியாக இருக்குது, பின்னாடி போய் பாருமா, எல்லாம் ரெடியாக இருக்காங்க, ஆனால் என்ன பண்ண முடியல, ஆனால் என்ன பண்ண முடியல, அவரால் கேட்க முடியல. உங்கள் வாழ்க்கையை யாராவது தொடுன்னு நினச்சாங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கையை யாராவது கெடுக்க நினைச்சாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில நிம்மதி போயிடும். ராமன் சொல்லுவேன், தூக்கம் போயிடும், சந்தோஷம் போயிடும். ஏன்னா நீ பிரதிஷ்ட பண்ணப்பட்டவனா இருக்க. ராமன் சொல்லுமே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்க, உன்னோடு தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கத்திரமை செலுத்துமே. இங்க ராஜாவுக்கு எல்லாமே இருக்கு, பதவி இருக்கு, சாப்பாடு இருக்கு, ஆனா எதுவுமே கேட்க முடியல, சாப்பிட முடியல. கடைசியா படிங்க, இங்க பாருங்க,
நம்ம வீட்டில் ஃபேன் இருக்காது, இந்த வெயில் காலத்தில் பெட்டு இருக்காது, தர கூட அங்கே இங்கே மேடும் பள்ளமாக இருக்கும், ஆனால் படுத்தா தூக்கம் வரும். ராமன் சொல்லுமே, உனக்கு விரோதமாக எழும்புன வீட்டில் ஏசி இருக்கும், பெட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும், படிமா அப்படியே. அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. நித்திரையும் வராமல் போயிற்று. கரங்களை தட்டி கத்த மைசூர்த்தமா, அவன் ராஜா தான், அவனை கேட்க யாருமே இல்லை. நீ ஏன்டா இந்த தப்பு பண்ணு சொன்னதுக்கும் கேட்க யாரும் இல்லை, ஆனா கத்தர் அவன் தூக்கத்தை எடுத்துருவாரு. ராமன் சொல்லுமே, உங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் வாழ்க்கை தூக்கத்தை பறித்தவனா இருக்கலாம் சத்ருகு, உங்க சந்தோஷத்தை கெடுத்தவனா இருக்கலாம், உங்க ஆகாரத்தை கெடுத்தவனா இருக்கலாம், கத்தர் அவங்க நம்ம நிலைமையே எப்படி இருக்கணும், அவங்க நிலைமை எப்படி இருக்கும். ஆமே அன்பு சகோதர சகோதரி, நம்ம வாழ்க்கை வாழ்றது சாதாரண வாழ்க்கையில் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். ராமன் சொல்லுமே, தேவனால் பிரதிஷ்ட பண்ணி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிறோம், நம்மள யாராவது தொட்டாங்கன்னா அவங்க காலி. ராமன் சொல்லுமே, கை வச்சு சொல்லுங்களேன், என்னை தொட்டவங்க காலி. பக்கத்தில் பார்த்து சொல்லாதீங்க, இப்ப மேல பார்த்து சொல்லுங்க, என்னை தொட்டவங்க காலி. ஆமென். ஒரு அலையிலே சொல்லுமே, உங்க வாழ்க்கை நம்மளாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஏன்னாப்பா சபைக்கு போறவங்க ஒரு பொட்டு இல்லை, பூ இல்லை, முண்டமோ வந்து உட்கார், இப்படிதான் நம்மளுக்கு கிறிஸ்துவருக்கு பேர். ஆனா நம்மளை தொட்டாங்க, அவங்க கெட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கரங்களை தட்டி கத்திரமே சேர்த்துப்ப. நம்ம கிட்ட நகை இல்லாம இருக்கலாம், சொத்து இல்லாம இருக்கலாம், ஆனா தேவ பலன் கூட இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுவேமே. கரங்களை தட்டி கத்திரமே சேர்த்துப்ப. ராஜாக்கு எல்லாமே இருக்கு, ஆனா என்ன இல்லை, தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. காரணம் என்ன, அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சான். அவன் சிங்க கபில போய் ஒன்னா பண்ணிருப்பான், அங்கேயும் உட்காந்து ஜெபம் பண்ணிருப்பான். போடு சிங்கத்தில் நாலு பேர் முட்டி போட வச்சு, சிங்கம் அவனை கடிக்கலாம் வந்திருக்கோம், வாப்பா முட்டி போடுவா ஜெபம் பண்ணலான்னு சிங்கத்துக்கு ஜெபம் சொல்லி கொடுத்துருப்பான். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஏன் பிரச்சனை இருக்கு, எங்க மாந்திரிக பண்ணாலும் சரி, எந்த நோய் வந்தாலும் சரி, நம்ம முதல் நம்ம வீட்டில் வந்து காரிங் பில் அடிச்சுட்டு தான் போவோம். எங்கேயாவது ஒரு தெருவில் ஒரு ஜுரம் வந்துட்டு போனால் போதும், சும்மா எட்டி பார்க்க போக தேவையில்லை, நம்ம கேள்விப்பட்டால் நம்ம வீட்டில் வந்துடும், நாளைக்கு நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் படுத்துன்னு இருப்பாங்க. காரணம் என்ன, நம்ம வீட்டில் ஜெபம் கிடையாது. மூணு வேலை இல்லை, பத்து வேலை சாப்பிட்றோம், தவிர ஜபம் ஒரு வேலை இல்லை. ஆமே அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாள் ஒரு பொறுத்தை எடுங்க, என்ன சூழ்நிலை தான் சரி நான் ஜபம் பண்ணுவேன். குடும்ப ஜபத்தை ஆரம்பிங்க, மூணு வேலை ஜபம் பண்ண சொல்லி கேட்கல உங்களை. நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு வேலை ஜபத்தை என்ன பண்ணுங்க, ஏறிடுங்க. நான் ஜபம் பண்ணுவேன். சில பேருக்கு குடும்பத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கணவனா மனைவி ஆரோக்கியத்தில் ஜபம் பண்ணுவாங்க. பிள்ளையை கேட்பேன், ஜெபம் பண்ணி, ஆ ஜெபம் பண்ண பாஸ்டர், எங்க என்ன ஃபேமிலி ப்ரேயர்ல இவங்க போய் கூட உட்காந்து என்ன பண்ணிருப்பாங்க. ஆமேன். முடிஞ்சிச்சு, நான் படுத்தலாம் படுத்தாச்சு. என்னன்னு கேட்டா இவங்க கூட ஜெபம் பண்ணியிருக்காங்க, அவங்க ஜெபம் பண்ணதுல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இப்போ ராமன் சொல்லுமே, உனக்கு பார்ட்டிசிபேட் சர்டிபிகேட் வச்சு என்ன பண்ண போற, வின்னர் சர்டிபிகேட் வேணும். ராமன் சொல்லுமே, நீ ஃபர்ஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா, ராமன் சொல்லுமே, நீ பாஸ் ஆயிருக்கணும், நீ எக்ஸாம்ல கலந்து கொண்டதுக்கு முக்கியம் இல்லை, அதுல பாஸ் ஆயிருக்கணும், ஜபம் பண்ணணும். வராமன் சொல்லுமே, இங்கே எத்தனை பேர் ஜபம் பண்ணுறீங்க, கை தூக்க மாட்டீங்க, சொன்னதுக்கு அப்புறம் தான் தூக்குறீங்க. உண்மையாக அவங்க அந்த ரகத்தில் வந்து பார்க்கணும், அதை கத்திர பார்க்குறாரு. வராமன் சொல்லுமே, ஜபம் பண்ணிங்கன்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், பொறுமையாக இருக்கும், ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஒருத்தரும் தொட முடியாது. வராமன் சொல்லுமே, அந்த வீட்டுக்குள்ளே அழுகை இருந்தாலும் அழுகை நிரந்தரமாக இருக்காது, மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். வராமன் சொல்லுமே, இங்கே பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, காலையில் ஆயிட்டு உடையாந்துட்டு அந்த சிங்க கெபியில் வாசலில் நிற்கிறார். ஐயோ செத்துட்டு இருப்பானோ, இல்லை உண்மையாக அவங்க தேவன் காப்பாத்திருப்பார் தெரியல, சத்தத்தை கொடுக்குறாரு, தானியலே தானியலேன்னு. அங்கே சிங்க சவுண்டும் ஒருன்னு கேட்குது, அங்கேருந்து ஒரு குரல் வருது. 21 படிங்க, இருங்க இருங்க, அது படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, நம்மளை யாராவது போட்டு கொடுத்துட்டாங்கண்ணா, நம்மளை யாராவது பழி வாங்கிட்டாங்கண்ணா, நம்ம சும்மா விடுவோமா? என்னால போட்டு கொடுத்தல. ராஜா கூப்பிடுறாரு, தானியலேன்னு கூப்பிடுறாரு, ஏய் நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன், நான் வேறு வெளியே வந்து பார்க்குறேன், எங்கள் தேவன் என்ன மாதிரி தெரியல உனக்கு பேர், இனிமேல் உன் குழந்தை என்ன ஆக போகுது பேர், உன் குடும்பம் என்ன ஆகுது பேர், சேலஞ்ச் பண்ணலன்னு சொல்றது பாருங்க. படிங்க, 21 படிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, கரங்களை திருக்கத்திரமை சொல்லுமே, இது தேவன் அன்பை வெளிப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்லுமே, அவன் தீமை விதைச்சாலும் சரி என் தேவன் எனக்கு அன்பு கத்து கொடுத்திருக்கிறார், நான் அன்பாய் சொல்லுவோம். ராமன் சொல்லுமே, அவன் தானியேலே சொல்றான், சிங்கத்துல கொபியில போட்டவன் அடுத்த நாள் வந்து குரல் கொடுக்குறான், எவ்வளவு திமிர் இருக்கும் அவனுக்கு.
போடும்போது இன்னொரு வார்த்தை சொல்லிட்டு போறான், உங்க கடவுள் உன்னை காப்பாத்தி பார்ப்பா நீ உள்ள இருன்னு. ஆனா அங்க தானியல் என்ன சொல்றாரு, வெயிட் பண்ணி அவன் மேல ராஜா மேல கோபம், நம்மளா இருந்தா உண்மையா நம்மளா இருந்தா கோபப்பட்டிருப்போம், கோபப்பட்டிருப்போமா இருக்க மாட்டோமா, இல்ல வந்து ராஜா நீ வாழ்கன்னு சொல்லுவோமா, மனசார சொல்ல மாட்டான். ஆனா தானியல் சொல்றான், இதுதான் தானியல் சுபாவங்களோ கரங்களை தெரிய கத்திர மாதிரி சொல்லுமா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி. அவன் சொல்றான் ராஜா கிட்ட, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி. அநேக தூதர் வந்து அங்க சிங்கம் வந்துடி அவனை கவ்வலான்னு காத்திருந்திருக்கும், கயிறு எடுத்துட்டு தூதருக்கு வர வேலை பார். அங்க தேவனை ஆராதிக்கிற அந்த தூதருக்கு தேவன் கட்டளை கொடுத்து போதும் என்னை துதிச்சு போதும், என் பிள்ளைய சிங்கம் கவ்றதுக்கு ரெடியா இருக்கு, போய் என்ன பண்ணு, அது வாயும் கையும் கட்டி போட்டுவா. சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சிங்கத்துக்கிட்ட என்ன பண்ணிருக்கலாம் நிறைய சாப்பாடு, நிறைய மாடு கறியோ ஆட்டு கறியோ போட்டு அதை நல்லா வயிறு நிறைய நிற்பிச்சிருக்கலாம், அதனால சிங்கம் கடிக்காம இருந்திருக்கலாம். சில பேர் என்ன சொன்னாங்க, சிங்கம் பல்லு கில்லு பிடுங்கிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, சிங்கம் கேட்டு சிங்கமா இருக்கும், வயசான சிங்கத்தை பிடிச்சி போட்டுருக்கோம், அதனால நடக்க முடியாம உட்கார்ந்துருக்கும், அதனால தானியல் தப்பிச்சிருக்கோம். நீ விடுதலை பெற்றாலும், நீ தேவனிடத்துல விடுதலை பெற்றாலும் அநேக தூசண வார்த்தைகள் உன்னை சூழ்ந்து வரலாம். ஒரு ஆமென் சொல்லுமே நீ வெற்றி பெற்றாலும் இந்த வெற்றி நிரந்தரமான வெற்றி என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தானியேல் இங்க சொல்றான், படிங்க. அப்பொழுது ராஜா, அதனால சிங்கத்தின் வாய் அவர் கட்டி போட்டார். படிங்க. அவன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஒரு நெருப்புல கொளுத்தி உன போட்டாலும் அந்த புகை கூட உன அணுகாதுன்னு கத்த சொல்லுகிறார். சாத்ராக் மேசாக் இவர்களை தூக்கி இதே சூழ்நிலையில தூக்கி போடுறாங்க, அந்த நெருப்பு உள்ள போய் உட்காந்து மூச்சு திணறும், இல்ல மூடி இந்த ரோமெல்லாம் புசுங்க ஆரம்பிக்கும், ஒன்னும் நடக்கல. ஆமே அன்பு தேவப்பிள்ளை, சத்துருக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்காய் வலை விரித்தாலும் அதை ஒன்று முனை சேதப்படுத்த வராமேன்னு சொல்லுமே. உண்மையா இருந்ததுனால ஒரு சேதம் கூட கிடைக்கல. ராமன் சொல்லுமே, வாயை தான் கட்டி போட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு எங்க வேதத்துல. கை சும்மா வச்சிருக்கோம், அது கைத்தட்டு ஜெபம் பண்ணும் கைத்தட்டுறதுக்கு வச்சிருந்தாரு சிங்கத்துக்கு. பீரம் பாருங்க, அது ஏதாவது பண்ணிருக்கோம், ஆனா ஒரு சேதம் இல்லாதபடி தானியலை காப்பாற்றினார். ராமன் சொல்லுமே, ஒரு சமயம் நகங்களை கட்டி போட்டு வச்சிருப்பாங்களோ, கட்டிங் போட்டு வச்சு கட் பண்ணிருப்பாங்களோ. ராமன் சொல்லுமே, சிங்கம் ஒரு அடி அடிச்சா எப்படி இருக்குமா, எத்தனை பவுண்ட் அடிச்சிருக்கலாம், கீறி இருக்கலாம், மெதிச்சிருக்கலாம். ஆனா சங்கீதம் 91:13 சொல்லப்பட்டிருக்கு, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மீதும் பால சிங்கம், கேட்ட சிங்கம் இல்ல, உடம்புல சுறுசுறுப்பா இருக்கிற நல்லா உற்சாகமா இருக்கும் ஆண் சிங்கத்தை பாலசிங்கம் சொல்லுவாங்க, பாலசிங்கத்தின் மீது நீ மெதித்து நடப்பாய், வலு சிற்பத்தை நசுக்கி போடுவாய். ராமன் சொல்லுமே, செத்து போனதே இல்ல. ராமன் சொல்லுமே, கத்தர் உனக்கு பலத்தை கொடுக்கிறார், உன்னோடு கத்தர் இருக்கிறார், நீ வேண்ட ஜபத்திற்கு முடிவு உண்டு. ராமன் சொல்லுமே, இங்க தானியல தூக்கி காப்பாத்திட்டு ராஜா டென்ஷன் ஆயிட்டாரு, ஒரு நைட்டு ஃபுல்லா சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, அதுக்கெல்லாம் காரணம் யாரு, இவன் மேல எவன்டா பழி போடான்னு கூப்பிடுறாரு. எக்ஸாம்பிள் இந்த பிரதர் தானே வச்சுக்கலாம், அடிக்கடி இவர் தான் வர்றாரு. இப்போ இந்த பிரதர் மட்டும் இல்லை, இந்த பிரதருக்கு சாப்பாடு போட்டது யாரு, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க குழந்தைங்க, அவங்க மனைவிகள், அந்த வசனம் போடப்பட்டிருக்கும் மனைவிகள்.
தானியேலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரையோ வென்றால் மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் கொண்டு வர சொன்னார் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் ஒரு ஆமென் சொல்லு இங்க பாருங்க நம்ம மூணு டவுட் சொன்னோம் ஒண்ணு அந்த கேரட்ட சிங்கமா இருக்கலாம் இல்ல சாப்பிட்டு இருக்கலாம் இல்ல நகை இருக்காது பல்லு இருக்காது உடைச்சிருக்கலாம் இங்க பாருங்க இதே இடத்துல இந்த குடும்பத்தை அனைத்தையும் போடுறாங்க உள்ள வாசல்ல போட்டவனு நடக்கிற காரியம் பாருங்க படிமா அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே கெபியின் அடியில அந்த வாசல்ல இருந்து முனைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது கரங்களை தட்டி கத்தர் மை செலுத்துமா அப்ப அந்த சிங்கத்துக்கு என்ன இருந்திருக்கு பலன் இருந்திருக்கு பசி இருந்திருக்கு வெறி இருந்திருக்கு நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பாருங்க ஐஸ்கிரீம் பிள்ளைங்களுக்கு இந்த ஜுரம் அடிக்கும் போது ஐஸ்கிரீம் பக்கத்துல வச்சுட்டா போதும் பெற்றோரை மனசுல திட்டினே இருப்பாங்க எப்படா ஜுரம் இந்த டைம்ல பார்த்து பிரியாணி சாப்பிட்றாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அப்ப அந்த நைட்டு ஃபுல்லா சிங்கம் நிறைய சிங்கம் இருக்க மத்தியில ஒரு மாம்சத்தை தூக்கி மேல உள்ள போட்டு அதை கடிக்க கூடாது வாயை கட்டி போட்டு வச்சிருந்தான் சிங்கம் எவ்வளவு வெறியா இருந்திருக்கும் அந்த வெறியெல்லாம் யார் மேல காட்டுது ஆம் என் அன்பு தேவ பிள்ளையே உனக்கா எதற்கு வந்த சத்ரு ஏழு வண்ணமாய் அவர்களுக்கே திரும்பி போகும் என்று கத்த சொல்லுகிறார் ஒரு ஆமேன் சொல்லுமே அவர்கள் உனக்கு மட்டும்தான் செய்வார்கள் ஆனா கத்தரோ அந்த குடும்பத்தையே அதம் பண்ணுகிறவரா இருக்காரு கரங்களை தட்டி கத்தர் மை செலுத்துமா நம்ம விசுவாசிக்கணும் என் தேவன் மகா பெரியவர் நான் அவர் மேல் வைராக்கியமா இருக்கேன் நான் ஜெபம் பண்றேன் நான் உத்தமனா இருக்கிறேன் என்ன ஒண்ணு சேதப்படுத்தாது ராமன் சொல்லுமே அந்த என்ன மாதிரி காரியமும் சரி எப்படிப்பட்ட சூழ்ச்சியும் சரி என்னை ஒன்று தொடாது உனக்கு விரோதமா எழும்பினவர்கள் உன் குடும்பத்திற்கு உன் சபைக்கு உன் ஊழியத்திற்கு உன் வேலைக்கு உன் தேசத்திற்கு உன் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பினவர்கள் அவர்களே அந்த சிங்க கோயிலில் போவார்கள் ஒரு ஆமென் சொல்லுவோமே சொல்லுங்களேன் எதிரிகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரேன் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் வீழ்வுமே ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் வீழ்வுமே அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே வாருங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன வாருங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு 2வது மாடி ராயபுரம் சென்னை 600019 லேண்ட்மார்க் கல்மண்டபம் சிஎஸ்சி ஆலயம் அருகில் ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர் வங்கி எண் 2035849041 ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226 கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம் கூகுள் பே நம்பர் 7299723355 உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்